எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிபா டிசைனர் ஸ்டுடியோ. திஸ் இஸ் பிந்து பேட்ரிக். இன்றைக்கி நம்ம ஒரு 2 to 3 இயர் ஓல்ட் பேபிக்கு எப்படி அழகாக ஒரு ரஃபிள் ஃப்ராக் ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். என்னோடய சேனலிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோடய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பேபி ஃப்ராக் வந்து ஒரு 2 to 3 இயர்ஸ் ஓல்டு பேபிக்காக நம்ம தைக்க போகிறோம். மெட்டீரியலை நாலாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். யோக்கோட ஹைட் வந்து 9 இன்ச்சஸ் எடுக்கிறேன். அதே போல் ஷோல்டர் ஹைட் வந்து 4.5 இன்ச்சஸ் எடுத்துக்கலாம். ஆமோ லெங்க்த்தும் 4.5 இன்ச்சஸ் எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இப்போ செஸ்ட்டுக்கு 8 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். இடுப்புக்கு 7.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இப்போ சீம் அலவன்ஸ் வந்து ஒரு 1.5 இன்ச்சஸ் விட்டால் போதும். ஸோ அதையும் வந்து நம்ம மார்க் பண்ணி ஜாயின் பண்ணிடலாம். ஆமோல் கர்வ்க்கு 1.75 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணி ஆமோல் கர்வ் வரைஞ்சிடலாம். இப்போ நம்ம நெக் எப்படி தைக்க போகிறோன்னு பார்க்குறோம். நெக் வந்து வித்து 2 இன்ச்சஸ் எடுத்துக்கிறோம். லெங்க்த் வந்து 3.5 இன்ச்சஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இதை ஜாயின் பண்ணி ஒரு அழகான யூ நெக்கு நம்ம வரைஞ்சி அதை தான் நம்ம தைக்க போகிறோம். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பேக்கில் வந்து நம்ம ஒரு 2 இன்ச்சஸ்க்கு ஸ்லிட் கொடுத்துடலாம். அங்கே வந்து நம்ம பட்டன்ஸ் வைக்க போகிறோம். இப்போ மேலே யோக் பார்ட் முடிஞ்சிருச்சு. கீழே வந்து நம்ம ஸ்கர்ட்டுக்காக ஒரு மெட்டீரியலை நாலாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். வித் வந்து 10.5 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். அண்ட் லென்த் வந்து 13 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம யோக் பார்ட்டை மேலே ப்ளேஸ் பண்ணலாம். ப்ளேஸ் பண்ணி அதோடய எட்ஜிலேருந்து நம்ம ஸ்கர்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ கீழே டவுன் பார்ட்டில் ஒரு 1 இன்ச்க்கு வந்து நம்ம கர்வ் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஃப்ரில்ஸ்க்காக நான் 3 பீஸ் எடுத்திருக்கேன். லென்த் வந்து 6 இன்ச்சஸ் அண்ட் வித் வந்து 29 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் 29 இன்ச்சஸ் எடுத்துக்கலாம், இல்லை 35 to 40 இன்ச்சஸ் கூட எடுத்துக்கலாம். எவ்வளோ எவ்வளோ ஃப்ரில்ஸ் வேணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம அதை ஜாஸ்தியாக எடுத்துக்கலாம். ஸோ மேக்ஸிமம் 40 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம போகலாம். இப்போ நெக்கோட அந்த பேக் ஸ்லிட்டுக்கு ஒரு 2 இன்ச்சஸ் வித்தில் நம்ம ஒரு பீஸ் கட் பண்ணி அதை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். அதை வந்து நம்ம இப்போ இந்த பேக்கில் வெளிப்பக்கமாக வச்சு ஓரமாக ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓரமாக ஸ்டிச் பண்ணி நம்ம உள் பக்கமாக திருப்ப போகிறோம். இப்போ நம்ம உள் பக்கமாக திருப்பிட்டோம். திருப்பிட்ட பிறகு மேலே வந்து ஒரு படிமான தையல் போட்டுடலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே எடுத்துட்டு அதோடய ஷோல்டர்ஸ் அட்டாச் பண்ணிடலாம். இப்போ இந்த நெக்குக்கு நம்ம கிராஸ் பீஸ் வச்சு நெக்கையும் ஆமோலையும் நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம்.
இப்போ நம்ம 4 இன்ச்சில் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். எடுத்துட்டு நம்ம அதை உள்பக்கமாக திருப்பி ஒரு படிமான தையல் போட்டுடலாம். நெக்குன்றதுனால நான் இது ஹெம்மிங் தான் பண்ண போகிறேன். அதனால் அது படிமான தையல் போட்டு விட்டால் மட்டும் போதும். அதுக்கப்புறம் நம்ம ஹெம் பண்ணி எடுத்துக்கலாம். ஆமோலுக்கும் இதே மாதிரி க்ராஸ் பீஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம இந்த ஃப்ராக்குக்கு வந்து கை வைக்கலை. ஸோ ஆமோலும் வந்து நம்ம இந்த மாதிரி க்ராஸ் பீஸ் வச்சு கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இது ஆமோல்ன்றதுனால நம்ம வந்து ஹெம்மிங் வைக்க வேண்டாம். மடித்து நம்ம 1/4 இன்ச்சில் திரும்ப நம்ம தச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த 3 பீசஸ் எடுத்துருக்கோம் இல்லையா 6 இன்ச்சஸில் ஃப்ரில்ஸ்க்காக. ஸோ அதை வந்து கீழே நம்ம மடித்து தச்சிடலாம். சென்டரில் நம்ம 1 அர்காத் போட்டுடலாம். அதே போல் அந்த ஸ்கர்ட் பீஸ்க்கும் நம்ம கீழே மடித்து தச்சிடலாம். இப்போ அந்த 3 பீசஸ் நம்ம ஃப்ரீல்ஸ்க்காக வச்சுருக்கோம் இல்லையா, அது எங்கே ப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அந்த ஸ்கர்ட்டில் கீழேருந்து 4 இன்ச்சஸ் எடுத்துக்கலாம். அந்த 4 இன்ச்சஸ்க்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுடலாம். இப்போ அந்த ஸ்கர்ட்டை நம்ம 2 மடித்தோம்னா அதுக்கு ஒரு சென்டர் பார்ட் கிடைக்கும். அதுக்கும் நம்ம ஒரு லைன் ஸ்ட்ரெயிட்டாக போட்டுடலாம். இப்போ நம்ம அந்த பீசஸ் எடுத்துக்கலாம். அந்த 1 பீஸோட சென்டர் மார்க் நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம், நாச் பண்ணியிருக்கோம். அந்த நாச்சும் இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்க அந்த சென்டரும் நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். செக்யூர் பண்ணிவிட்டு நம்ம குட்டி குட்டி ஃப்ளீட்ஸாக அந்த மாதிரி நம்ம பிடிக்க போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் 1 மேலேருந்து 4 இன்ச்சஸ் கேப்பில் நம்ம திரும்ப ஸ்டிச் பண்ணலாம். சேம் ப்ரொசீஜர் தான். சென்டரை வந்து நம்ம பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். செக்யூர் பண்ணிவிட்டு அதே மாதிரி சின்ன சின்ன ஃப்ளீட்ஸாக நம்ம பிடிச்சு எடுத்துடலாம். இப்போ 1st 1 அதே போல் நம்ம சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி பின் போட்டு செக்யூர் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதோட இது முடிஞ்சிடுது. இப்போ வந்து நம்ம பேக் யோக்கும் பேக் ஸ்கர்ட்டும் நம்ம 1/2 இன்ச் கேப்பில் ஜாயின் பண்ண போகிறோம். அதே போல் ஃப்ரண்ட் யோக்கும் ஃப்ரண்ட் ஸ்கர்ட்டும் நம்ம 1/2 இன்ச் கேப்பில் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ நம்ம யோக்கோ அந்த ஸ்கர்ட் பார்ட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு பவ் வச்சு நம்ம தைச்சோம்னா அது இன்னும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் கூட ஃபிட்டிங்காக இருக்கும். ஸோ அதுக்காக நான் இங்கே பவ் வைக்கிறேன். ஸோ பவ் வச்சுட்டு நம்ம
ஆமோல இருந்து ஸ்கர்ட் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். ஏற்கனவே நம்ம மார்க்கிங்ஸ் பண்ணியிருக்கோம். செஸ்ட்டுக்கு வந்து 8 இன்ச்சஸும் ஹிப்புக்கு வந்து 7.5 இன்ச்சஸும் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இது நம்ம ஸ்டிச் பண்ணதுனால அது எங்கேயாவது மிஸ் ஆயிருந்ததுன்னா திரும்ப நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். நம்ம பேபி ஃப்ராக் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப நீட்டாக இருக்குது பார்க்க. ஹோப் எவ்ரி ஒன் லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.